அம்பிகாபதி, உன் தந்தையோ அரங்கேற்றுப்படியில் பெரிய வெற்றி அடைந்தார். நீயோ போரில் மகத்தான வெற்றி அடைந்தாய். தந்தையும் தனையனும் ஒருங்கே வெற்றி மேல் வெற்றியாய் அடைந்தீர்கள். அம்பிகாபதி, உன் வீர தீர பராக்கிரமத்திற்கும் உன் ராஜ விசுவாசத்திற்கும் மிச்சி இந்த வைரவாளை உனக்கு சம்மானம் அளிக்கின்றேன். அம்பிகாபதிக்கு அரசே, தாங்கள் என்னை இவ்வளவு கௌரவப்படுத்தீர்கள். தங்களுக்கு என் மீது உள்ள அன்பே. ஆனால் இவ்வளவு பெருமைக்கும் நான் அருகன் அல்லவே. நீதான் இப்பெருமைக்கு அருகன். குலோத்துங்க மன்னனுக்கு, கம்பர் பெருமானுக்கு. குழந்தை கல்யாண விஷயமாய் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறேன்? ஜோசியருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்.
மங்களானி பவந்து ஜோசியரே வாரும் இப்படி உட்காரும் நம்ம குழந்தை அமராவதிக்கு பரந்தேட நாள் குறித்தாச்சோ ஆஹா குறித்தாய் விட்டது நாளை உதயாதி ரெண்டு நாளைக்கு புறப்பட்டால் போதுமானது நட்சத்திரமும் யோகமும் ரொம்ப பேசா இருக்குன்னா ஜோசியரே வரகுலன் மகன் ஜெயத்துங்குரை உமக்கு தெரியுமோ பாண்டியன் மகனத்தானே சொல்றேன் ஆம் அவனை யாருக்கு தெரியாது நல்ல சுத்த வீரன் மகா சுந்தரனாயிட்டு நம்ம குழந்தைக்கு அவனைத்தான் வர்ணகம் கொள்ள உத்தேசம் ஆஹா ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே நம்ம உத்தேசப்படி காரியம் கைகூடுமா இங்க 108ல கம்மியா ஒரு லெக்கம் சொல்லுமாண்ணா 95 மேகம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அடடா என்ன ஸ்லாக்கியமான இருக்கிறோம்னா காரியம் கண்டிப்பா கைகூடும் மார்த்தாண்டா இவருக்கு வேண்டி சன்மானம் கொடுத்தனு தீர்காயுஷ்மான் பவா ரொம்ப சந்தோஷம் நான் போய் வருகிறேன் அம்பிகாபதி சௌக்கியம் தானே சௌக்கியம் தான் அப்பா அரண்மனையில் இருக்காரோ ஆமா ஏதாவது விசேஷமா விசேஷம் ஒன்றும் இல்லை ஓஹோ இது அரசனால் அளிக்கப்பட்டதானே இது ஆமா அதுல என்ன சந்தேகம் ரொம்ப அழகா இருக்கு பார்வைக்கு பட்டா தான் இருக்கிறது ஆனால் சண்டைக்கு பிரயோஜனப்படுவோம் என்னமோ ஓஹோ ஏன் பரீட்சை செய்து பார்த்து விட்டால் போகிறது சரி எடுத்துக்கொள்ளும் முதலாளி என்ன என்ன எடுத்துக்கொள்வது யார் இருக்கிறார்கள் நாம் ரெண்டு பேரும் தானே இருக்கிறோம் சரி சுந்தரி அவர் யாரடி ஏமா அவரை கூட தெரியாதா சரியா பாருங்க தெரியலடி எனக்கு நம்ம சேனாதிபதி சேனன் அவரையாடி நான் கேட்டேன் அவர் யாருன்னு கேட்டா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்ன பைத்தியக்காரி அடிக்கிறீங்க ஓஹோ அவரா நம்ம கம்பர் இருக்காரோ இல்லையோ அம்மா கம்பர் இருக்கார் சொல்லேண்டி அம்மா அந்த சண்டையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா சனியன் நான் உன்ன கேட்டா நீ உன்ன சொல்றிய சொல்றிய மாட்டியாடி கோச்சுக்காதங்கம்மா அவர்தான் கம்பர் பிள்ளை அம்பிகாபதி கம்பர் பிள்ளை அம்பிகாபதியா நான் இதுவரை பார்த்ததே இல்லையே என்ன அழகு என்ன வீரம் அம்மா அந்த வாழை பார்த்தீர்களா ஆமாண்டி ரொம்ப அழகா இருக்கு கலிங்க தேசத்து சண்டையில் அப்பாவின் உயிரை இவர் காப்பாற்றியதற்காக அப்பா அவருக்கு அந்த வாழை சன்மானம் செய்தார் உங்களுக்கு தெரியாதா தெரியாதே அப்படியானால் நாம் அவரை மறக்கவே கூடாதடி ஏனம்மா காலையில் ஆணி எடுத்து வச்சது போல் அசையாமல் நிற்கிறீர்களே பாருங்கள் போகலாம்
ஏன் மறவாக நிற்கிறாய்? இப்படி வந்து உட்காரலாமே? அடே அப்பா, என்ன சங்கோஜம் இது? நானாக உன்னை நேரில் பார்க்க வந்திருக்கிறேன். நீ இப்படி இருந்தால் என் குடிசை இன்றுதான் பாக்கியம் செய்தது. ஏழை மீது ஏது இவ்வளவு தயவு? இது என்ன காயம்? ஒன்றுமில்லை, இங்க வரும் வழியில் ஒருவன் என்னை வலிச்சண்டைக்கு இழுத்தான். அப்பொழுது ஏற்பட்டது. அட பாவமே! அவனுக்கு என்ன இன்னார் என்று தெரியாது. இதற்கெல்லாம் இந்த ருத்ரசேன் நான் பயப்படுவவன். அப்புறம்? அப்புறம் என்ன? அவன் பட்டவாறு நாய்விடப்பட்டிருக்காது. ஒரே அடியில் மண்ணை கைவிட்டான். அப்பொழுது ஏற்பட்ட சிறு காயம் இது. ஆனால் அவ்வளவு பிரமாதமா ஒன்றுமில்லை. மடையன், உங்கள் வீரம் என்ன, தைரியம் என்ன, நன்றாய் வேணும் அவனுக்கு. வஞ்சி, அது இருக்கட்டும். அன்றை தினம் நீ தர்பாரில் உன்னுடைய நாட்டியத்தை பார்த்ததிலிருந்து உன்னை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப சிறியவள், என்னை இப்படி புகழலாமா? அதற்கு தகுந்த யோகித எனக்கு வேண்டாமா? அதென்ன அப்படி சொல்லுகிறாய்? சின்னவள் என்ன, வித்தியில் பெரியவள் தான் நீ. நானும் இதுவரையில் எத்தனையோ நடனங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு அழகாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளவு அழகாக இருந்தது. தங்கள் சித்தம் என் பாக்கியம். பஞ்சி, இதோப்பா உனக்காகவே இதை கொண்டு வந்திருக்கிறேன். இதை பெற்றுக்கொள். வேண்டாம் வேண்டாம், உங்கள் தயவிருந்தா எனக்கு போதுமானது. என்ன, என் தெய்வம் என்ன, உன் தெய்வல்லோ எனக்கு வேண்டும். இதோ முதல் முதல் கொடுப்பதை வேண்டாம் என்று மறக்காதே. இதை வைத்துக்கொள். சரி, தங்கள் இஷ்டம். அப்பா, இப்பொழுதுதான் என் மனம் சந்தோஷமானது. சரி, நான் போய்விட்டு இன்னொரு நாள் வருகிறேன். எங்கே, ரொம்ப அவசரமாய் போகணுமா? ஆமா, கொஞ்சம் வேலை இருக்கிறது. அப்ப சரி, நீங்கள் ஒண்ணும் வித்தியாசமா நினைக்கப்படாது, அடிக்கடி வந்து கொண்டிருக்கணும். அஞ்சு, இதை நீ எனக்கு சொல்ல வேண்டுமா? எனக்கு தெரியாது. சரி, நான் போய்விட்டு வருகிறேன். தோழி பண்ணானே? ஆம் சுவாமி. உன் பெயர் என்ன? என் பெயர் சுந்தரி. திவ்யமான பெயர். உங்கள் இளவரசியை நான் காண முடியுமா? வர சொல்லிதான் இதில் எழுதியிருக்கிற. அங்கே நீங்க எதற்காக வருகிறது? இந்த லீதத்தை முத்தமிட்ட மாதிரி எங்க ராஜகுமாரத்தை முத்தமிட்டா மாறி அவ உடம்பு அப்படியே கண்ணி போயிடுமே. நீங்க அங்க வர வேண்டாம். அதுவும் சரிதான். ஏதோ இந்திரன் சந்திரன் என்று வர்ணித்திருக்கிறாளே ஒழிய என்னை வர சொல்லி எழுதவில்லை. சுந்தரி, நீயாவது என்னை இப்போது இளவரசியிடம். அடாடா, என்ன அவசரம்? கிணத்து சிறத்தை வெள்ளமா கொண்டு போயிடும். சுந்தரி, என்னை பற்றித்தான் அமராவதி சதா நினைத்துக் கொண்டிருக்கிறாளோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் அவர் சுவாமி சாமி என்பதுதான் இப்பொழுது அம்மா செய்யும் ஜபம். அம்பிகை பூஜையெல்லாம் பறந்துடி விட்டதே, இந்த அவரும் சாமியும் நீங்கள் தானே என்னவோ? ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம். சுந்தரி, இந்த இதுவும் ஜாமத்திற்கு நான் அந்த புறம் வரலாமோ? உங்கள் பிரியா. காவல் பலமா இருக்குமோ? இருந்தால் என்ன? அடேப்பா, இந்த கன்னி வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் இந்த காவல் எல்லாம் ஒரு பிரமாதமா? நேரமாகிறது, நான் வருகிறேன். சரி, நானும் கண்டிப்பா இன்று வந்து விடுகிறேன்.
ஏன் இன்னும் சுந்தரி வரவில்லை? வெகு நேரமாய் விட்டதே. சுந்தரி, என்னடி சேதி, அவரை பார்த்தியா? என்னடி? ஏண்டி சோந்தா போல இருக்க? கொஞ்சம் பொறுமா. முதுகு வலியா வலிக்குது. இருந்தா போல இருந்து எப்படியோ சுளிக்கிடுச்சு. அப்படியா? அதை நான் கவனிக்கிறேன். அவரை பார்த்தியா? விகிதத்தை கொடுத்து விட்டாயா? அவரது படிக்கும் பொழுது அவர் முகம் எப்படி இருந்தது சொல்லு சுந்தரியே. அடாடா, என்ன அவசரம்? அம்மாடி, மூச்சு வாங்குறது அது கூட உனக்கு தெரியலையாமா? இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு மட்டும் உனக்கு எங்க இருந்தடி மூச்சு இருக்கிறது? நீ போன காரியம் காயா பழமா? சொல்லு சுந்தரி, அப்பொழுதுதான் எனக்கு திருப்தி. நல்லது, நல்ல நேர்த்தியான மனிதராகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அம்பிகாபதி. அவரை போன்ற அழகுடையவர்களை நான் பார்த்ததே இல்லம்மா. சாப்பிட்டாச்சோ? எனக்கு இதெல்லாம் முன்னமே தெரியுமே அடியே. அவர் என்னை பத்தி என்னடி சொல்லுகிறாரு சொல்லேண்டியே. அட ராமச்சந்திரா, தலை இடி இடி என்று இடிக்குதுமா, முதுல வேற வலியுமா? நான் பிடிக்கிறேன்டி. அடி, என்னடி சொல்லுகிறார் சொல்லு சுந்தரி. கண்ணியமுள்ள அழகான உனது காதலர் சொல்லுகிறார். அம்மா எங்க? அம்மா எங்கயா? என் உள்ளே இருக்கிறாள், வேற எங்க இருக்க வேண்டும்? கண்ணியமுள்ள காதலர் சொல்லுகிறார் உன் அம்மா அடங்க. இதுவா அடி எனக்கு பதில்? போடி. அதென்னமா அப்படி சலிச்சுக்கிறிய? என் தலைவலிக்கு முது வலிக்கு உன் சிடுசிடுப்பு தான் மறந்தாமா? இனிமேல் உன் காதலருக்கு செய்தி அனுப்பும் விவகாரம் எல்லாம் நீயே செய்து கொள், எனக்கு வேண்டாம். சுந்தரி, என்னடி செய்தி? சொல்ல மாட்டியா? சொல்லு சுந்தரி. அம்மா, ராத்திரி உங்கள் தரிசனத்துக்கு வருவதாக சொன்னாரம்மா. அவர் மிகுதியை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னால் என் பேச்சு உங்களுக்கு இனிக்காது. அப்படி சொல்ற வீசக்கார ராதா, கிட்ட கிட்ட வந்தானா கட்டிலும் மெத்த போட்டானா? உன் பவுசு மோர கட்டிக்கு பொண்டாட்டியோட கொஞ்சம் குசால் அடிக்கணும். என்னது யாரு இந்த கிராமத்துல? மறைச்சி மண்ணி மனுஷன் சொல்லுவாய, கிட்டத்தான் போய் பாரு. ஐயோ, நாமடமா ஐயே, வீட்டு பாரு பிசாசி விரட்டியாச்சு. ஏண்டி வந்தது? அயனார் தானே? அயனார்ல உங்க ஐயா வந்தாரு. வந்தது யாரு? ஐயே, நம்ம கம்பூர் மாவல்ல அம்பிகாவதி செவுத்துக்கிட்ட வந்தது அவ மாதிரி இருந்தது. அம்பிகாவதி? நான் சொல்றது தமாசா. அவன் தான் ராஜாஜி அமராவதி தோட்டத்துல வந்து குச்சிருக்கான். அப்படின்னா கதை சாதி தாள் போட்டு வழக்கான? இது பெரிய எடுத்து விஷயம். எவ்வளவு காதல கூட போடாத? எனக்கு தெரியாது. அதான் சொல்ற, நீ போய் படுத்துக்க. என்ன இனிமை? நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உன் அன்பான லீதம் கண்டு வந்தேன். மனம் இருந்தால் மார்க்கம் இல்லையா? உங்களை இங்கு யாராவது பார்த்து விட்டால் அபாயம் நேரிடுமே. இல்லை இல்லை, அவர்கள் அபாயத்தை விட உன் கண்ணில் தான் அதிக அபாயம் இருக்கிறது. இங்கே கொஞ்சம் இனிமையாக பார். எவர் விரோதம் எனக்கு எம்மாத்திரம்? உண்மையாகவா? ஆம், உண்மையாகத்தான். அதோ அந்த சந்திரனறிய நான். வேண்டாம் வேண்டாம், ஆணையிடாதீர்கள். போயும் போயும் ஆணையிடுவதற்கு சந்திரன்தான் ஆகப்பட்டான். எப்பொழுதும் நிலையற்று மாதா மாதம் மாறி மாறி சுழலும்
அவன் மீது ஆணை வைக்கிறீர்கள். ஏன், உங்கள் ஆசையும் அதுபோலவே குறைவதும் நிறைவதுமாயிருக்க வேண்டுமா? அப்படியானால் நான் எதன் மீது ஆணையிடுவது? வேண்டாமே, உங்களை யார் ஆணையிட சொன்னது? உங்களை கண்டு சந்தோஷமடைகிறேன். ஆனால் இன்றிரவின் சந்திப்பில் சந்தோஷமில்லை. இது மிகவும் துணிகரமானது, தீர்க்காலோசனையற்றது, மின்னலை போல் மின்னுகிறது என்று ஒருவன் சொல்வதற்கு முன்னே மறைந்து போவது. இன்றிரவின் காதல் அரும்பு. அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது வசந்தத்தின் தென்றலால் ஓர் அழகான மலராக மலரட்டும். நான் வருகிறேன். திருப்தியின்றியா என்னை விட்டு செல்கிறாய்? இன்றிரவு நீங்கள் என்னால் என்ன திருப்தி அடைய முடியும்? உனது ஆசை. என் ஆசையை உங்களுக்கு எப்பொழுதே கொடுத்து திரும்பவும் பெற்றுக் கொண்டாய்விட்டதே. திரும்பவும் எதற்காக? எதற்காகவா, திரும்ப திரும்ப கொடுப்பதற்காகத்தான். அம்மா, அம்மா, யாரோ கூப்பிடுகிறார்கள். கொஞ்சம் இருங்கள், இதோ வருகிறேன். ஆஹா, என்ன அழகு, என்ன ஒய்யாரம். என்ன நடை, இவ்வளவு கனவல்லவே. இதை பாருங்கள். கனவல்ல. அம்மா, சுந்தரியின் குரல் அது. நான் போய்விட வேண்டும். இனி உங்களிடம் இரண்டொரு பேச்சுத்தான் பேச முடியும். இனி உங்க அன்பு வளர்ந்தாலும் சரி, குலைந்தாலும் சரி, என்னை உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன். இவ்வளவு சீக்கிரத்தில் பிரிந்து போக வேண்டும்? ஆம் சுவாமி, நான் போக வேண்டும். வருகிறேன். உன் கண்களை தூக்கம் தழுவட்டும், ஹிருதயத்தில் சாந்தி அழைப்பாரட்டும். ஆஹா, அந்த தூக்கமும் சாந்தியும் நானாக இருந்தால் அமராவதி, அமராவதி, அமராவதி. அம்பிகாபதி, ஏது வர வர கனவுக்கும் நினைவுக்கும் கூட வித்தியாசம் தெரியவில்லையோ? உன் கனவு கனவாகவே இருக்கட்டும், நினைவில் இருந்தால் அதை இப்பொழுதே கொன்றுவிடு. என்னைத்தான் கொன்று கொள்ள வேண்டும், வேறு வழியே இல்லை. கிட்டாதாயின் வட்டனமர, இது நமது பாட்டியின் சொல். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவதில் ஏதாவது அர்த்தமுண்டோ? சக்கரவர்த்தி குலோத்துங்கன் மகள் என்ன, கவிவாடி பிச்சை எடுக்கும் கம்பன் மகன் என்ன? அடியே அப்பா, மகாமேருவுக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லவோ இருக்கிறது? என்ன இருந்தால் என்ன, மனம் வைக்கும் போது. யார் மனம் வைத்தால்? அமராவதி. மன்னவன் என்று சொல்லியிருந்தால் மனம் குளிர்ந்திருப்பேன். நீங்கள் மனம் வைப்பதால் என்ன பிரயோஜனம்? பெரிய கடத்தில் நமக்கேனடா பொல்லாப்பு? அவளை மறந்து விடுறா கண்மணி. மறந்து விடுவதா?
எனது உயிரை இனிய வாழ பரப்பேன் வாழ்வில் இனிய வாழ மறப்பேன் வாழ்வில் இனிய வாழ மறப்பேன் வாழ்வில் இனியாள் மொழி தெரிகிறது. மடிந்தால் மறக்கலாம். காதலுக்கு வேலி போடுவது கண்ணில்லாதவன் காரியம். ஆனால் அம்பிகாபதி, இனி நீ எந்நேரமும் ஜாகிரதையாக இரு. விஷயத்தை பிறகு யோசித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ரகசியம் என்னடாது? நம்ம ராசா மாவ இல்லீங்க அமராவதி. ஆமா, அந்த குழந்தையா கம்பர் மாவ இல்லீங்க அம்பிகாவதி. அம்பிகாபதியா? ஆமாங்க. அப்புறம் அகஸ்மாத்தா பார்த்தனுங்க. உண்மையாகவா அல்லது வெறும் பொய்யா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஐநாறு ஆணைய நெசந்தானுங்க. அம்பிகாபதி
சரி இதைப் பற்றி நீ ஒருவரிடம் சொல்லப்படாது. சரி நீ போ. அம்பிகாபதி என்ன நெஞ்சு துணிச்சல்? பஞ்சப்பயல். நல்லது, பார்க்கிறேன் முருகை. இயற்கையின் சிருஷ்டியை என்னவென்று சொல்வேன். சிருஷ்டியின் வினோதம் அன்பில்லாத உலகம் இல்லை. பேரின்பம் சிற்றின்பம் உலகினில் இன்பம் வேறுண்டோ? உலகினில் இன்பம் வேறுண்டோ? உலகினில் இன்பம் வேறுண்டோ? உயிர்களின் ஓர் ஆறுதல் உலகினில் இன்பம் வேறுண்டோ? போர் ஆறுதலும் உலகினில் இன்பம் வேறுண்டோ? மார்பில் கொண்டான் பிரம்மநாவில் கொண்டான் பெருமாள் மார்பில் கொண்டான் அரண்மை பாதி கொண்டான் கேசவாயுண்டோ? அரண்மை பாதி கொண்டான் கேசவாயுண்டோ? பரலோக கவலை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அது கிடைக்கட்டும், நேற்று ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேனே. என்ன? உனக்கும் ருத்ரசேனனுக்கும் கத்தி சண்டை நடந்ததாமே, வாஸ்தவம் தானா? ஆமாம், விளையாட்டாகத்தான். விளையாட்டா அம்பிகாபதி? விளையாட்டு வினையே ஆகும். ருத்ரனை சாமான்யமாக எண்ணாதே. சுத்த வீரன் இல்லாத போதிலும் வஞ்சக நெஞ்சன், உன்னிடம் அவனுக்கு பொறாமை அதிகம். என்ன அவனுக்கு பொறாமை? அரசன் தர்பாரில் வைரவாளை அவனுக்கு கொடுக்காமல் உனக்கு கொடுத்ததினால்தான் உன் மேல் அவனுக்கு பொறாமை. ஓஹோ, இதற்காகவா? பேஸ் நன்றாயிருக்கிறது. இப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வைரவாளி அவனுக்கு கொடுத்து விடுகிறேன். அது எனக்கு எதற்கு? அம்பிகாபதி, அந்த குணத்தை அவன் ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. போனது போகட்டும், எதற்கும் நீ அவனிடம் ஜாக்கிரதையாக படகு. அதற்கு நான் அப்படியே. சரி, நான் வருகிறேன். அப்பா, எம்புட்டு தூரம் நடக்கிறது, காலெல்லாம் வெளியெடுத்து போச்சே. ஆமா, இங்க பக்கத்துல தானே இருந்தது ஊரு. அது கண்டா ரெண்டு மைலுக்கு அப்பால போயிடுதா? நடக்க முடியாது. நம்ம சிநேகிதக்காரன் வேற எங்க இருக்கானோ?
அவனை எப்போ காண்றது? நாம எப்போ திரும்பி வீட்டுக்கு போறது? இனி நடக்க முடியாது. இங்க தான் ஒரு நாள் பூரா இருந்துட்டு அப்புறம் தான் போகணும். பயந்து பயந்து சாப்பிட்டு தொண்டவிக்கு பிராணனை விட்டுடாத. சாப்பிடு சாப்பிடு. ஏப்பா, இந்த ஊருக்கு இன்னும் எத்தனை மைல் இருக்கும்? ஒரு சிநேகிதரை பார்க்க வேண்டியிருக்கு. ஏய், என்னது? ஐயோ, அடடா அம்மா அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. மனசெல்லாம் இப்படி இல்ல இருக்கணும். பிச்சைக்காரன் விக்கின்னு கஷ்டப்படுறத பார்த்துட்டு தண்ணி கொண்டு வந்து காப்பாத்துறானே, நம்ம புருஷனா தலையில கல்லத்தான் தூக்கி போடுவான். ஐயா, இங்க எங்க இருக்கிறது? அசலூர். இன்னைக்குதான் வந்தேன். நம்ம சிநேகிதன் ஒருத்தன் இங்க இருக்கான், அவனை பாத்துட்டு போகணும். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க எத்தனை நாளைக்கு இங்க இருப்பீங்க? எத்தனை நாள் இருக்க சொன்னாலும் இருக்கு. உங்க வீடு எங்க? அதோ தெரியுது. அதான் என் புருஷனுக்கு அரைமணில வேலை. பத்து நாளைக்கு மேலதான் வருவாரு. நேரம் ஆச்சு, நான் போறேன். அதிர்ஷ்டம் வந்துடுச்சா? பாப்போம். மார்த்தாண்டா, நகர சோதனை போய் வெகு நாட்கள் ஆகின்றன. வா, போய் பார்த்து வரலாம். சரி, போகலாம். இன்று என்ன ஒரே நிசப்தமா இருக்கிறது? மார்த்தாண்டா, என்ன இந்த சுடுகாட்டில் ஏதோ கோரமான குரல் கேட்கின்றது? வா, போய் பார்க்கலாம்.
கரைக்கு வடக்கு இருக்கும் கடுகாலமே கரைத்து வழி சாந்தை தொட்டப்பேயப்பேயே உரைத்தும் மறிக்காதவன் பேயின் கையை குறைக்குமா உன் கத்தி கொண்டு அம்பிகாபதியின் கவித்திரத்தை இன்றே கண்டேன். பேஷ் புலிக்கு பிறந்தது சூனியம் ஆகுமா? கொஞ்ச நாள் வெளியே போயிருந்தா குச்சக்காரி குச்சக்காரின்னு சொல்றானே. வரட்டும். எடுத்தடி கொப்பளிக்க பட்டில் சுமந்து மருங்க அசைய அசைய கொட்டி கிழங்கோ கிழங்கள் குருவானா
விழாவில் வழங்கோ சைவையும் பெறும் நீங்கள் இருவரும் இப்போது எதை பற்றி பாடினீர்கள்? ஒன்றுமில்லை. தெருவில் ஓர் கிழவி கொட்டி கிழங்கு விற்று செல்கிறாள். அவள் குரலின் ஓசையை வியந்துதான் பாடினோம். என்ன ஆச்சரியம்! வீதிக்கும் அரண்மனைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது! வீதியில் விற்பவள் குரல் எங்களுக்கெல்லாம் கேட்காமல் உமக்கு மட்டும் எப்படி கேட்டது? என்ன கூத்தரே, உமக்கு கேட்டதோ? எனக்கொன்றும் கேட்கவில்லையே. அடே, நமது கோட்டை வாயிலிருந்து யாராவது கொட்டி கிழங்கு விட்டுக் கொண்டிருந்தால் அவளை சீக்கிரம் அழைத்து வா. அப்படியா? இந்த உலகமே போற்றக்கூடிய அப்பேற்பட்ட குரலோசியா? அதில் என்ன சந்தேகம்? ஆம், வாஸ்தவம். ஓஹோ, அப்படியானால் அந்த குரலை கேட்போமே. கிழவி, குடையில் என்ன? குட்டிக்கிழங்கு. குட்டிக்கிழங்கா? எத்தனை காலமாக விற்றுக் கொண்டு வருகிறாய்? பரம்பரையாக விற்பதில்லை, கொஞ்ச காலமாக தான் விற்பது. உன் பேர் என்ன? என் பெயர் பிரம்மப்ரே. சகவல்லி, இப்பாட்டு இடத்தில் உள்ள கொட்டிக்கிழங்கை வாங்கிக் கொண்டு அவளுக்கு ஒரு பை பொன் கொடுத்தரும். போய் வருகிறேன். வாஸ்தவத்தில் அவள் குரலின் இனிமையைப் போல் நான் இன்று வரையில் கேட்டதே இல்லை. மார்த்தாண்டா, இது என்ன மாயம்? எனக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படவில்லையே. கண்ணால் கண்டு பேசிய பின்பு இதை இன்றஜாலம் என்று எப்படி சொல்வது? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமா, போட்டுத்தான் இருக்கிறது. அது தாண்டி தெய்வம் பிறந்திருக்கிறது. ஒருவேளை அவர் கண்ணில் ஏதாவது கோளாறோ? கண்ணுக்கு என்ன, நன்றேதானே இருக்கு. கண்ணுக்கு ஒன்றுமில்லாதிருந்துமா கேவலம் இந்த தேவடியால் வீட்டு குழந்து விட்டார்? அட பாவமே, தங்கமான மனுஷனுக்கு. பஞ்சி, இதோப்பா. ஆமா, நல்ல பார்த்தல் போங்கள். உங்களுக்கு என்ன, பெண்களுக்கு பஞ்சமா? வீண் கதை அளக்காதீர்கள். காலையில் கனகம் கையில், மத்தியானம் மங்களம் மடியில், சாயந்தரம் சுந்தரா பஞ்சனையில், ராத்திரி சஞ்சிதத்துடன் கொஞ்சல், எல்லாம் தெரியும் போங்கள். சரி, நீ இப்படி எல்லாம் பேசினா எல்லாம் போறேன். மணி, எங்கே உங்களை வெளியில் போக விட்டால் தானே? நீங்கள் இத்தனை நாளாக வராதிருந்தது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? மஞ்சு, அதற்கட்டும். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, செய்து முடிப்பாயா? நீங்கள் என்ன சொல்லி நான் செய்யவில்லை? அந்த கம்பன் மகன் அம்பிகாபதி, அவன் மானத்தை போக்கடிக்க வேண்டும். இது உன்னால் முடியுமா முடியாதோ? யார், அம்பிகாபதியா? அவர் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? பஞ்சி, உனக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் மகா கர்வம் பிடித்தவன். வேண்டுமானால் அவனை பற்றி பின்னால் சொல்லுகிறேன். நான் சொன்னது போல் செய்ய வேண்டும். சரி, நீங்கள் செய்ய சொன்னால் நாளைக்குள் செய்து முடிக்க வேண்டும். என்ன அவ்வளவு அவசரம்? ஒருத்தால் கடலா பொங்கிவிடும். அதற்கல்ல, அந்த நேரத்தில் தான் அவன் இவ்வழியாக வருவான். அவரை நான் எப்படி அவமானப்படுத்துவது? அதற்கு நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள். வேறொன்றுமில்லை, அவனை உன் வீட்டுக்குள் வரவழைத்து அவன் மீது மிகவும் மோகம் கொண்டவள் போல் பாசாங்கு செய்து அவனை இறுக கட்டி அணைத்து முத்தம் கொடு. அப்பொழுது நான் திடீர்னு அங்கு வந்து அவனை அவமானப்படுத்த வேண்டிய வழி நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி,
அப்படியே ஆட்டும். வாருங்கள். நீங்கள் நாளை தினம் ஒழுந்து கொள்ள வேண்டிய அறையை நான் இப்பொழுது காட்டுகிறேன். சரி. சங்கடியும் சொல்றேன்மா.
சரிமா? மல்லடா வந்தே, ரொம்ப சமாச்சாரம் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கிறா. அநேக சமாச்சாரம் சொல்றேன். கண்ணா, கண்ணா, ஊர்ல இருந்து எப்ப வந்த? கல்யாணம் கல்யாணம் ஆச்சா? இங்கேனா வந்திருக்கிற? நாங்களையும் நேத்து தான் வந்தேன். கேளு, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிட்டுதா. ஒரு பொம்பளை, பொம்பளையா? அதிர்ஷ்டமா? யார் அது? ஆரோடா தண்ணிக்கு வந்தா? என்ன பார்த்து கண்ணா ஷோக் ஆயிட்டாடா. வீட்டுக்கு கூப்பிட்டா, நான் பாட்டுல போயிட்டேன். அவளோட பேசிக்கலே இருந்தேன் பாரு. அவ புருஷங்காரன் வந்து கதவை தட்டிட்டான். அப்புறம் அப்புறம் என்ன பாயில சுத்தி வச்சுக்கின்னு போய் கதவை திறந்தா, அந்த தடிப்பைய வந்து என் மேல உட்காந்துக்கினான்டா. எனக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குச்சு பயம். நல்ல வேலையா கஞ்சி குடிக்க வான்னு கூட்டிட்டு போனாலும் இல்லையோ, கபால்னு ஓடி வந்துட்டேன்டா. அவன் புருஷன உனக்கு தெரியுமாடா? நான் தான் பாக்கி உள்ள இருந்தேனடா. அந்த பயலுக்கு பாய் என்னடா இம்புட்டு பெருசா இருக்குன்னு அவன் கவனிக்கலையே. ஆக அவன் ஒரு புத்தி இல்லாத முட்டா பையன்னு மட்டும் தெரியும். தப்பிச்சது தம்புரான் புண்ணியண்டான்னா இன்னைக்கும் போவியாடா? தினமும் போவேன். இன்னைக்கு 10 நாளைக்கு மேல போலான்னு இருக்கேன். அதுதான் இங்கேயே இருக்கேன். அண்ணா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் போய் வரேன். ஆமாம் அப்பா, காதலில் மாதகி, கற்பில் கண்ணகி, என் கண்மணி அமராவதி. ஆமாம், நல்ல கண்மணிதான். நேற்று என்ன நேரம் இருந்தது பார்த்தாயா? நாமகள் மட்டும் வராவிடில் நம் கத்தி என்னவாயிருக்கும்? ஆமாம், அதை நினைக்கவும் பயமாகத்தான் இருக்கிறது. குலோத்துங்கன் ஏதோ சம்சயித்திருக்கிறான் என்றே தோன்றுகிறது. உன் உயிர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தில் இருக்கிறது. விட்டிற் பூச்சி விளக்குடன் விளையாடுவது போல் அரசன் மகளுடன் உறவு கொள்ள பார்க்கிறாய். பத்ரம். அப்பா, நான் உங்களிடம் மறைக்க விரும்பவில்லை. நானும் அவளும் அம்பிகையின் சன்னதி முன்பு சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அறிய காந்தர்வ விவாகம் செய்து கொண்டாய்விட்டது. என்ன செய்தாய் நீ? என்ன செய்தாய்? என்ன ரூமை என்ன செய்தாய்? என் ஜெயலாவது செயலாவதி ஐங்கனை மாறல், என் செயலாவதி ஐங்கனை மாறல், தன் செயலன்றோ தண்டாய், தன் செயலன்றோ தண்டாய. என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன்? எதற்கும் துணிந்தே நான் என்ன செய்வேன்? பாடி பிழைக்கும் பாடி பிழைக்கும் தீயல்லவோ மன, பாடி பிழைக்கும் தீயுடனே விளையாடுதல் நன்றோ சிறுவா, விளையாடுதல் நன்றோ சிறுவா. என்ன செய்தாய் நீ? என்ன செய்தாய்? என்ன ரூம என்ன செய்தாய்? ஆனாலும் ஜாகிரதை, ஜாகிரதை. அரண்மனையின் அந்தமனத்தில் உன் கண்ணோட்டம் இருக்கட்டும். சரி,
சாயங்காலமானதோ இல்லையோ அரண்மனை நந்தவனம் இரண்டிலும் என் உத்தரவில்லாமல் ஒரு பிராணி நுழையக்கூடாது. ஜாக்கிரதை. சரி. காவல் அதிகம், இந்த வழி போகக்கூடாது. வேறு வழியே இல்லையா? இல்லை, ஆனால் ஏரிக்கரை பக்கம் வாருங்கள், அங்க ஒரு மரம் இருக்கிறது, அங்கு மறைந்திருங்கள். சரியாக நடுஜாமத்திற்கு நான் வந்து அழைத்து போகிறேன். சரி. வயத்துல பசி இல்ல, மனப்பசிதான் இருக்கு. ஆமா, ஓ புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாத, ஏதாச்சும் கேட்டானா? அவருக்கு இதான் வேலை. காலையெல்லாம் உழைச்சு விட்டு வந்து கஞ்ச குடிச்சிட்டு தூங்கிட்டாரு. ஓ, ஊர்ல பத்து வேலி நிலம் வச்சிருக்கேன், பெரிய வீடு இருக்கு. நான் ஒருத்தன்னா அதுல இருக்கேன். சும்மாதான் எனக்கு இப்போ இப்போ இங்க ஏன் வந்தேன் தெரியுமா? ஊர்ல எல்லாம் சொன்னாங்கோ, ஏண்டா அப்படி இருக்கே, கல்யாணம் கட்டிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் பொண்ணு பார்க்கலான்னுட்டு. வந்தே நம்ம ரெண்டு பேரும் தான். நான் உன்ன பார்த்தேன், நீ என்ன பார்த்தே, சரியா போச்சு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டா இத்தினாடி அடியாய், இன்னைக்கு உன் அண்டாவது தெரிய போது பாரு. என்ன வந்ததுக்குள்ள எப்படி ஆடுற? அடியாய், நான் ஆடுறேன் பாரு. யாரு ஆட போறவன் பாரு. அடியாய் பாருடி, பாத்துக்க, இப்ப தெரிய போது பாரு. அடாய் இருடா, இந்தடா காய்க்க வாய்க்கடா, செத்தியா சாவடா, என் மகனே சாவு. இந்த கடைசியரா, கடைசி. தலைக்காணியை போட்டு அடிக்கிறிய, உனக்கு பைத்தியமா புடிச்சு போச்சு? புத்தி இருக்கா, மானம் இருக்கா? தலைக்காணி கிழிஞ்சு போச்ச. இல்லடி, இதுல சனி இருக்குதுன்னு குறிக்காரன் சொன்னா, அதான் இப்படி அடிச்சிட்டேன். போனா போகுது, நான் புதுசு வாங்கி தரேன். கொஞ்சம் கஞ்சிருந்தா ஊத்த. சரி வா, போடுறேன். இந்த
இருக்கிறதம்மா, விளக்குகள் எல்லாம் அணைத்து விட்டு ஜாக்கிரதையாக இரு. சரியம்மா. அமராவதி, சுந்தரி என்னை இப்போது இந்த வழியாகத்தான் அழைத்து வந்தாள்? இல்லை இல்லை, அது வேறு. ஸ்நான கட்டத்திற்கு போகும் வழிதான் நீங்கள் வந்தது. இது இங்கிருந்து அரை மைல் தூரத்தில் உள்ள ஏரிக்கரைக்கு போகிறது. இதுவா? ஆமா, பாருங்கள். இதுதான் சுரங்கத்தின் ரகசிய வழி. ஓஹோ, பாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். நட்சத்திரங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது! என்னை பார்க்க வந்தீர்களா, நட்சத்திரங்களை பார்க்க வந்தீர்களா? ஏன், நட்சத்திரங்களின் கண் சிமெண்ட்டில் மனம் சொக்குகிறதோ? ஆமா, எனக்கு அப்படியெல்லாம் சிமெண்ட தெரியாது. கண்ணே, நட்சத்திரங்களை போலவே நீ கண் சிமிட்டுகிறாய்? இல்லை இல்லை, உன் கண்களை சுழற்றினால் இந்த உலகமே சுழலுமே. முகஸ்துதி செய்யுங்கள். பெண்களை ஏய்க்க ஆண்களுக்கு இந்த ஒரு வழிதானே தெரியும். முகஸ்துதியா? இத பார், உண்மையாக சொல்லுகிறேன், உன் மீது உள்ள ஆசை என்னை யாரென்றே தெரியாமல் செய்து விட்டது. ஆமாம், சந்திரன் கூட அப்படித்தான் சொன்னான். என்ன, சந்திரனாவது சொல்வதாவது கனவு காண்கிறாயா? கனவல்ல, நிஜம்தான். சந்திரன் மேகத்திற்கு சொல்லி, மேகம் தென்றலுடன் சொல்லி, தென்றல் என் காதில் உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாய் சொல்லிற்று. இப்பொழுது தெரிகிறதா? அது இருக்கட்டும், மலர் தூவிய பஞ்சனையில் உட்காரும் நீ என் பொருட்டு இத்தரையில் உட்கார்ந்தனையே. ஆமா ஆமா, நீங்கள் சொல்லிய அந்த பஞ்சனையே நேற்றிரவு எனக்கு முள்ளனையாய் தைத்தது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? உன்னையடையதவும் செய்த சுந்தர மனோகரிய மாமி, நான் உமை அடைய என்னதவும் செய்த சுந்தர மனோகரன். காமனு உனது மதிவதெல்லாம் கண்டால், காமனு உனது மதிவதெல்லாம் கண்டால் மதிமாதையும் மறந்து மதிமயங்கூவனே. போதும் போதும் பரிகாசம் முறிவதினி மாது உன்னைக்கல்லது சொல்ல அறிய. போதும் போதும் பரிகாசம் முறிவதினி மாது உன்னைக்கல்லது சொல்ல அறிய. பால் நிற நீல ஒளி நிறை மதிப்பாரி, பால் நிற நீல ஒளி நிறை மதிப்பாரி, நாணம் கொண்டு முகிலினுள்ளே மறைகின்ற, நாணம் கொண்டு முகிலினுள்ளே மறைகின்றார். உமது மதி முகத்தின் எதிர்வர துணிவனோ, உமது மதி முகத்தின் எதிர்வர துணிவனோ. கரும்பு உன்மொழிக்கு இணையல கண்மணி, கரும்பு உன்மொழிக்கு இணையல கண்மணி. மாமி, நான் உம்மை அடைய என்னதவும் செய்த சுந்தர மனோகரன். மாமி,
எழுங்கள் மாந்தர்களே. ஆதவன் உதித்தான் விரவினில் வீழ்த்த எழுங்கள் மாந்தர்களே. காற்றுள்ள போதே தூற்றுவோ வாரி காசினி வாழ்வார் குமிழி காணீர். ஆதவன் உதித்தார் விரவினில் விழித்தே எழுங்கள் மாந்தர்களே. காரிருளகல கிழக்கே கந்தீரோ உதயம் கண்டவுடன் பூயிரல்லா கூடியெழுந்திடுமே. பறவைகள் பாடிமாகிடுமே. தாமரை மலரும் மாதரும் பீரகோ தாமரை மலரும் மாதரும் பிறரும் மங்கள நீரா பாரி மங்கள நீரா துவ பாரி. இரவினில் விழித்தே எழுங்கள் மாந்தர்களே. ஏண்டி நெத்தியில பொட்டு எவ்வளவு பெருசடி? அதுதான் நம்ம அழகு. ரொம்ப கண்டடி அழகா பின்னல பாருடி கோணலா இருக்கு. சுந்தரிய நீ வந்து இதை சரி பண்ணுவா. ரெண்டி ஜட கூட அவனுக்கு பின்ன தெரியல. இன்று ஒரே அலங்கார புஷ்ணியா இருக்கிறாயே. சித்தி வில்மடி என் கண்ணு. ஆனால் அவள் முகத்தில் மட்டும் ஏன் துக்கம் இல்லை? அரிநாயகனுக்காக அவள் ஏங்கி தயப்போலாயுமில்லை. விடியற் காலையில் கவனித்தேன், அவள் முகம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அம்பிகாபதியும் உல்லாசமாகவே காணப்படுகிறான். நேத்து போயிருந்தியா? ஆமாண்டா. டேய் கேட்டியா கதையே? என்ன கேளு, நேத்து போயிருந்தனா அந்த முட்டா பையர்க்கானே புருஷங்காரன் அதே சமயத்துக்கு வந்துட்டானே. கேளு, இவா நல்ல கெட்டிக்காரி, என்ன ஒரு மூலையில உட்கார வச்சு மேல பாயி விளக்க மாதிரி எல்லாம் போட்டு மூடி வச்சு விட்டா. இந்த பய வந்தானே இந்த தடிப்பு ராசல், அவன் வந்து என்ன செய்யணும், ஒரு பெரிய உலக்கை இருந்தது அதை எடுத்துக்கின்னு வந்து அந்த படுக்கைய போட்டு மொக்கு 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 மொக்குன்னு மொக்கி விட்டான்டா. நானு பக்கத்துலதான் இருக்கேன், அந்த குருட்டு பயலுக்கு நான் இருக்கிறது தெரியல. என்ன பெருமிச்சு விடுற நீ? ஒண்ணுமில்ல, நீ அம்புட்டு இருந்தனா உன் கதி என்ன ஆயிருக்கும்? அவனையும் ஏச்சு போடுவேன், அவங்க அப்பனையும் ஏச்சு போடுவேன். ஏய் ஒண்ணு மட்டும் கனா ஷோக்கடா,
நானு ஊருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கேன். முனியா, நீ ஒரு நாளைக்கு வந்து பாக்குறியா? நான் வரலப்பா. போ, இன்னைக்கு போவியாடா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனா அந்த தடிப்பைய வந்துடுறான். இன்னைக்கு 7-8 நாளைக்குள்ள போலான்னு இருக்கேன். அப்ப நாளையாச்சு, உன்ன நாளைக்கு வந்து பாக்குறேன். பாக்குறியா? ஆனால் உங்களிடம் என்னிடம் என்ன? சாக கிடக்கும் ஒரு ஜீவன் உங்கள் தரிசனத்திற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன எதிர்பார்த்தா? ஆமாம், உள்ளே வாருங்கள். மனமோகனியே மனமோகனியே மையல் பெறும் வேதனையே தகிய மனமோகனியே சரசமாக விளையாடுவதே நலம் சரசமாக விளையாடுவதே நலம் சதி புரிவதினலே துபலம் மனமோகனியே மனமோகனியே. இதன் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். சரசா கொடுக்கும் பானம் தான் ருசியா இருக்கிறதா? நான் கொடுப்பது கசப்பா இருக்கிறதா? அப்படி இல்ல, எனக்கு வேண்டாம். உங்களை எல்லாம் நன்றாக தெரியுமே, தேன் வண்டை போல ஒவ்வொரு பெண்ணையும் ருசி பார்ப்பீர்கள். எங்களை எஜமானி வஞ்ச கோடி வந்தால் எங்களை கண்ணெடுத்து பார்க்க கூட கஷ்டமா இருக்கும். அப்படி இல்ல அல்லவா? அப்படி இல்ல, கோபிச்சுக்காத. அஞ்சு நேரம் ஆகிறது, அரண்மனைக்கு போக வேண்டும். எங்க அந்த ஜீவன்? ஆமாம், உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆமாம், எனக்கும் நேரம் ஆகிறது, சீக்கிரம் அழைத்துப்போ. இன்னுமா தெரியவில்லை உங்கள் எதிரில் இருக்கும் நான் தான் அந்த ஜீவன். இது என்ன வேடிக்கை? ஒரு வேடிக்கையும் இல்லை, என் உயிரை காப்பாற்றுவது உங்கள் பொறுப்பு தான். உன் உயிருக்கு என்ன? நீ நன்றாய்த்தானே இருக்கிறாய்? நன்றாயிருந்து நாசமாய் போனேன். இன்னும் எத்தனை நாட்களுக்கு உங்கள் ஆசையால்? உன் நிச்சயம் பூர்த்தி செய்ய போன நான் அல்ல, என் மீது வைத்த ஆசையை கொன்றுவிடு. என்ன சொன்னீர்கள்? நான் தங்கள் மீது வைத்த ஆசையை கொன்று விடுவதா? ஆமா. அது முடியாது. ஆனால் இதுதான் என்னால் முடியும். இதோ இதில் இருக்கிறதே, என்ன தெரியுமா? விஷம். இது நீங்கள் சொன்னதிலேயே செய்துவிடும். அதோடு உங்களுக்கும் உள்ளம் குளிர்ந்து விடும். இது என்ன தர்ம சங்கடமா இருக்கிறது? என் உயிரும் உடலும் ஏற்கனவே வேற ஒருவளுக்கு அர்ப்பணமாகிவிட்டது. உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இந்த காவியா பேச்சும் கத்திரிக்காய் பேச்சும் என்னிடம் வேண்டாம். நீங்கள் என் கண்முன் இருக்கும் போது என் ஆசையை அவலமாக விடுவேனா? என் கை உங்களை தேள் மாதிரி கொட்டுகிறதோ இப்படி உதிரத் தள்ளுகிறீர்களே? தேள் மாதிரி இல்ல, சப்பாத்தி கொண்டு ஒத்துவது போல் இருக்கிறது. ஓஹோ, எவ்வளவோ இருக்கிறாள் என்று சொன்னீரே உங்கள் பிரிய, அவள் கைப்பட்டால் மாத்திரம் சம்பங்கி கொண்டு ஒத்துவது போல் இருக்குமோ? அடே அப்பா, இந்த ஆண்களுக்கு என்ன கர்வம்! போதும், நாவே அடக்கி பேசு. நான் சொன்னது சொன்னதுதான். இந்த ஜென்மத்தில் அந்நிய ஸ்திரீகளை தீண்ட மாட்டேன். ஐயோ, பெண் என்றால் பேயும் இறங்குமே. ஆமா, பேயை விட என்னை தெரும்பே என்று வைத்துக்கொள். உங்கள் மனதை எவ்வளவு இப்படி கெடுத்து விட்டாளே! ஓஹோ, அதைத்தானே கேட்கிறாய்? இரு, விசாரித்து வந்து சொல்கிறேன். சுவாமி, என் இச்சையை பூர்த்தி செய்யாவிட்டால் போகிறது. இதோ இந்த மோதிரத்தையாவது போட்டுக் கொள்ளக் கூடாதா? மோதிரம்? சுவாமி, சுவாமி!
ஏண்டி ஆண்டமாதிரி விழிக்கிற நேற்று பிறந்த பயலை மயக்க தெரியல அண்ணம் போல நட போட்டுக் கொண்டா வந்து விட்ட நீ ஐயோ ஒரு நாளும் இல்லாத இப்படி என்னை பேசுகிறீர்களே போபடி என்னாலான சாமர்த்தியம் எல்லாம் செய்து பார்த்தும் அவரை மயக்க முடியவில்லையே நான் என்ன செய்வேன் அடே அப்பா உன்னை போல் வீரசிகாமணி நான் பார்த்ததே இல்லையே இவள் எங்கிருந்து முடித்தாய் ஏண்டி நீ எப்படி உள்ள வந்த ஏண்டி உன் ராஜகுமாரிக்கு பிடித்திருக்கும் திமிர் உனக்கும் பிடித்து விட்டதா என்ன ஜாக்கிரதையா பேசி இல்ல போன பல்ல உடைத்திருவன் தெரியுமா விடு உன்னை போல் ஒரு ஆண் பிள்ளையிட உன் வீரத்தை காட்ட வகையில் மானம் கட்டவன ஏண்டி அரண்மனையில் இருக்கிற அகங்காரம் உன்னை இப்படி ஆட்டி வைக்கிறதோ மரியாதையாக வெளியே போறியே இல்லையா போகாமல் உன் வீட்டுல இருக்க போறேன் ஏண்டி தவள மாதிரி கத்துற வெளியே போறாய் ஒதுக்கட்டுமா ஆம் உன்னை போலுள்ள சூரசிகாமணிகள் எங்களை போலுள்ள பெண்களை தானே ஒதுக்க முடியும் அம்பிகாபதியை போல இருக்க ஆண் பிள்ளைகளை ஒதுக்கி மரியாதையாக வெளியே போகிறாயா அல்லது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா ஆஹா நீ வீரன் நீ வீரி சொன்னதை செய்யாது விடமாட்டீர்கள் அல்லவா என்ன சொன்னாய் சீ விடு அவளை விட்டு விடுங்கள் போகட்டும் நாய் நான் அல்லடி நாய் நீதான் போயும் போயும் பிடித்தாய் இவனை கேடுகட்ட நாய என்ன நாயா பார்த்துக்கலா இவளே அவடுவேன் உன் எதிர விட என்ன செய்கிறேன் பார் வேண்டாம் அவளை விட்டு விடுங்க சுந்தரி இப்படி வந்து விடு மடையா விடுடா சரி அவளுக்காக நீ என்ன பறந்தா பேசுற சீ வாஸ்தவம் உயிரை காப்பாற்றினான் அதற்கு பரிசையின் மானத்தை இழப்பதா உயிரை விட குலோத்துங்களுக்கு மானம் பெருகென்பதை ஏன் மறந்துவிட்டேன் ஊரார் சிரிக்கவும் அற்புதமா நான் உடல் எடுத்தது நீ என்ன சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை நான் பிரத்யட்சமாக பார்த்தாலும் நம்ப மாட்டேன் சூரிய குலத்தில் பிறந்தவர்கள் ஒருவரும் பொய் சொல்வதில்லையே நீ பொய் சொல்கிறாய் என்று நான் சொல்லவில்லையே அமராவதியையும் அம்பிகாபதியையும் நான் நன்றாய் அறிவேன் அவர்கள் இக்காரியத்திற்கு துணிந்திருப்பார்களா அதில் தான் எனக்கு சந்தேகம் கையும் மெய்யுமாக கல்லணியும் கள்ளியும் உம்மிடம் ஒப்புவித்தால் அப்பொழுது முடிவு கடவுள் சித்தம் தான் கடவுள் சித்தம் கடவுள் ராத்திரிக்கு தோட்டத்துல ரொம்ப வேலை இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு தோட்டத்துல காவல் இருந்து நான் திருட்டு பயல பிடிக்க போறேன் திருடலானா எங்க திருடனா எப்போ இல்ல பாரு காத்தாலம் காட்டி திருட்டு பயல நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் பாரு நீ கதவு தாழ போட்டுட்டு நீ போய் படுத்துங்க தெரியுமா நான் வரட்டுமா நான் வரேன் அப்படி என்ன ராய் வரமாட்டிய சரி போ தொலைஞ்சது சனிய ராவிக்குத்தான் வா காலம்பரிக்குத்தான் வா நீ வராதான் போ பயப்படுவானா இன்னைக்கு அவர் வரமாட்டாரு ஓ அப்ப நம்ப ராசியம்தான் ஆமா வாங்க இப்படி
மருதாய். மதுராய். மருதாய். ஓ மருதாய், நல்ல பேர். மருதாய், நீ ஏன் என்ன கண்டு விலகி விலகி போயிடுற? பயமா? என்ன கட்டி புடிச்சு ஒரு முத்தம் கொடுக்க மாட்டேன்? பாட்ட அத்தடி நான் மாட்டேன். கட்டின புருஷன் கல்லு மாதிரி இருக்குள்ள, வேறு ஒருத்தனுக்கு முத்தம் போட்டா நரகம்தான் கிடைக்கும். அப்படின்னா வெறுஞ்சன இருந்தானா? நான் ஊறமாட்டேன். சிப்பா, என் புருஷன் சும்மா குச்சக்காரி குச்சக்காரின்னு சொன்னான்னு இல்ல, என் புத்தி இப்படி போச்சு. நான் செத்தாலும் கட்ட வேலைக்கு போவனா? நீ நல்ல மனசனா இருக்க, எங்க அண்ணன் மாதிரி இருந்துரு. இந்த கண்ணே உங்க அண்ணனா? ஓஹோ, ஏது இம்புட்டு நாளா நான் உனக்காக சோறு தண்ணி இல்லாம அந்த மண்டபத்திலேயே இருந்தனே? உன்னை விட்டுடுவனா? நீயா முத்தம் கொடுக்க மாட்டே? ஐயோ ஐயோ ஐயோ, முனியா, நீ எங்கடா வந்த? ஓஹோ, நானு போயிடுவேன், அப்புறம் நீ கீழே இறங்கி அவளோட கொஞ்சலான்னு வந்திருக்க. அடேய், அவ யாருன்னு நினைச்ச? ஏண்டா அடேய், உனக்கு நானா துரோகம் நினைக்க? ஏண்டா அவளை என்ன கட்டா? இந்த முத்தமா ஓட கொஞ்சம் நானா வரல, அந்த அம்மா தான் கூட்டிட்டு வந்தா. நானா கூப்பிட்டேன், விளக்க மாட்டேன். அடே, அவ கூப்பிட்டான் எப்படா வரல? இந்த ஏனம்மா இவ்வளவு அவசரம்? இந்நேரம் அவரே பாதி வழியில் வந்து கொண்டிருப்பார். நான் போக வேண்டியது அவசியம் இல்லை. சேலை எனக்கு அழகா இருக்கிறதா? தலை சரியா வாரி விட்டாயோ? பொட்டு சரியா இருக்கா? சொல்லடி. ஆகட்டும், கேட்க வேண்டியது எல்லாம் கேளுங்கள். ஒரேடியாய் பதில் சொல்லி விடுகிறேன். இதோ அவர் வந்து விட்டாரம்மா, நான் போகட்டுமா? போ, ஆனால் தூங்கி விடாத. என்ன இவ்வளவு நேரமா? வழியில் எவருடைய கண்கள் உங்களை இப்படி தாமதப்படுத்தி விட்டன? இன்றைக்கு என்ன வரும்போதே இப்படி வலிச்சல்லி இருக்கிறாயே? ஆமா ஆமா, நீங்கள் வரும் நேரம் வரையில் எனக்கு ஒரு யுகமாக இருந்தது. வாருங்கள், இப்படி உட்காரலாம். அமராவதி,
உன் தாப்பனாரும் என் மீது சந்தேகப்பட்டிருக்கிறார். காவலும் அதிகமா இருக்கிறது. யாராவது திடீரென்று வந்து விட்டா? அதை பற்றி கவலையே இல்லை, சுந்தரி கவனித்துக் கொள்வாள். என்ன என்ன, யாராவது வருகிறார்களா? இல்லை இல்லை, அதை தடுப்பதற்காகத்தான் கதவி தாளிட்டேன். பாருங்க, இப்படி உட்காருங்கள். போதும் போதும், நான் சொல்லுது என்ன காரியம் செய்தீர்கள்? ஒரு காரியம் இல்லை. நீயோ அரசலங்கு முறை, நானும் உங்கள் சமஸ்தானத்தில் கவிப்பாடி பிழைப்போம். மகன், போதும் போதும், இப்படி எல்லாம் என் மனதை கெடுக்காதீர்கள். இனிமேல் இதை பற்றி எல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, தெரியும். அமராவதி, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இந்த இன்பத்தை என்னால் வர்ணிக்க முடியவில்லை.
யார் அது? யார்?
அம்பிகாபதி எங்கே போகிறான் பார், நானும் வருகிறேன். குலோத்துங்கன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறான் போல் தோன்றுகின்றது. அவன் இவ்வளவு அவசரமாக எங்கே போகிறான்? ஒன்றும் புரியவில்லையே. ஓ, எவனிச்சாயா அம்பிகாவதி கிளிமண்டபத்திற்குள் போவதை பார்த்தேன். சரி, உனக்கு இவ்வளவு தைரியமா? மானம் கட்டவளை என் குலத்துக்கெடுக்கு வந்த கோடாலி காம்பே. தந்தையே, இனி என்னை தந்தை என்று சொல்லாதே. இன்று முதல் நான் உனக்கு தந்தையும் இல்லை,
நீ எனக்கு மகளும் அல்ல. ஐயோ, அவளை ஒன்று செய்ய வேண்டாம். கண்டாளா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்த பாதகா, என்ன காரியம் செய்ய துணிந்தனை? யார் மகள் என்பதை உணராமல் ஈனத்தோடு புரிந்த பாதகா, என்ன துணிகரம், என்ன இருமாப்பான நெஞ்சம், உன்னை பலிகொள்ள சாவு. இது அவரை ஒன்றும் செய்யாதீர்கள், பழியை என் மேல் தீர்த்துக் கொள்ளுங்கள். என்ன இது கம்பரே? இதோ பாரும், கண்ணனும் கள்ளியுமாய் மரம் போல் இருக்கிறார்கள். உமது மகனின் மார்பில் உள்ள சந்தனத்தில் குறிகளை பாரும். இதற்கு என்ன சொல்கிறீர்? அப்பா, நான் சந்தோஷமாயிருப்பது உங்களுக்கு பிரியமில்லையா? சீ நாயே, வாயை மூடு. அடே, இவனை சிறைக்கு அழைத்து செல். அப்பா, அவர் மீது ஒரு குற்றமும் இல்லை, அவரை விட்டு விடுங்கள். நான் உங்கள் பெண் அல்லவா? பெண் அல்லவா, பிசாஸ் அல்லவா என்று கேள். குலோத்துங்கா, நடந்தது நடந்தாய்விட்டது. இது தெய்வ சம்மதமானதென்றே நாம் எடுத்துக் கொள்ள வேணும். நீ உன் மகளுக்காகவாவது மனமிறங்கி அவளை அம்பிகாபதிக்கு மனம் செய்விக்கலாகாதா? என்ன சொன்னீர்? என் மகளை அம்பிகாபதிக்கு மனம் செய்து கொடுப்பதா? ஆஹா, உமது வார்த்தை தண்டபூமியில் வேல் பாய்வது போல் இருக்கிறது. இந்த வம்சத்து பெண்கள் அரசகுமாரனுடைய கையை பிடிப்பார்களே ஒழிய மற்றவுடைய கரத்தை தீண்டுவதில்லை. இதற்கு இழுக்கு வருமாறு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உம்மை தவிர வேறு யாராவது சொல்லியிருந்தால் அவன் உடல் இந்நேரம் மூண்டமாயிருக்கும். கம்பரே, ஆத்திரமூட்டாதீர். மனத்திற்கு பதிலாக என் மகள் குளத்தை மனுமானாலும் சீக்கிரம் காணலாம். என் அங்கம் பதறுகிறது. மகாராணியிடம் சொல்லி சீக்கிரம் அரசன் அறைக்கு வர சொல். நானும் இதோ வருகிறேன். என்ன விபரீதம்! ஒழிந்தது என் புகழ், அழிந்தது சோழகுலத்தின் பெருமை. ஆஹா, என்ன ஈனமான செய்கை! எவ்வளவோ நூற்றாண்டுகளாக மாசுபடாது வந்த என் குலத்திற்கு என் பெண்ணே எவனாக வந்தாளே! என் பெண்ணே யமனாக வந்தார். இச்சூரிய குலத்திற்கு மானமே பிரதானம் என்றோ? இந்த அவமானத்தை நான் எப்படி சகிப்பேன்? ஏ ஈஸ்வரா, இனி நான் உயிர் வாழேன். மாதம் இழந்து தன் உயிரை வாழ்வதை விட அவன் உயிரையே நீ வாங்கிக் கொள். ராஜா, ராஜா, வேண்டா வேண்டா. மானம் இழந்தோ இனி உயிர் வாழேன், வாழேன். குலோத்துங்கா, என்ன காரியம் செய்துவிட்டார்? சூரியகுலத்து மன்னன் செய்யும் செய்கையாயுது. நடந்தது நடந்து விட்டது. இதற்காக உன் ராஜ்யத்தையும் உனது உயிரையுமே நீ இழக்க துணிவது எவ்வாறு நியாயமாகும்? கூத்தரே, இனி என்னை என்ன செய்ய சொல்கிறீர்? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. சூரியகுல வம்சத்தில் இதர வம்சத்திலும் காந்தர்வ விவாகம் என்பது சர்வ சகஜமே. அம்பிகாபதிக்கும் அமராவதிக்கும் ஏற்பட்டிருக்கும் நட்பை உலகில் உள்ளோர் கேவலமாக மதிப்பதை விட நாம் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தகுதி உடையவர்கள் என்று நிரூபித்து காட்ட வேண்டியது நமது கடமையாகும். அது ஒன்றே
நாம் செய்யக்கூடியது. அது என்ன? உனது நியாய சபையில் முற்றிலும் பேரின்பமாக 100 பாடல்களை பாடினால் அதற்கு பரிசாக அமராவதியை கொடுத்து விடலாம் என்று நீ அறிவித்து விடலாம். அவன் அதில் தவறினால் உன் இஷ்டப்படி சிறைச்சாதனம் செய்து விடுவேன். சரி, உமது இஷ்டப்படியே செய்யும். அம்மா, அம்மா, அழாதே அம்மா, நீயே அழுதால் எனக்கு யாரம்மா ஆறுதல்? ஐயோ அம்மா, நீ பார்த்தால் பகீரங்கிறதடி ஒரு வார்த்தை எனக்கு முன்பே சொல்லியிருக்க கூடாதா? அம்மா, அவரை எப்படியாவது காப்பாற்ற முடியாதா? அப்பாவை பார்க்க கூட எனக்கு பயமா இருக்கிறது அம்மா. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், செய்யவில்லை. ஆனால் அம்பிகாபதி பேரின்பமாக 100 பாடல்கள் பாடினால் உன்னை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பதாய் அப்பா ஒப்புக்கொண்டிருக்கிறார். வாஸ்தவமாக இதுதான் நான் செய்ய முடிந்த உதவி. இந்த மோதிரத்தை காட்டி எல்லா காவலாளிகளையும் தாண்டி சிறையில் அம்பிகா வரைக்குள் போகலாம். அம்மா, அப்படியே நான் சீக்கிரம் போய் வருகிறேன். நீ அழாதம்மா. கண்டே, ஜாஸ்திரியாய் போய் வாம்மா. அப்படியே அம்மா. விவாதம் செய்து கொடுப்பதாகவும் அப்படி பாட தவறினால் உங்களுக்கு மரண தண்டனை விதிப்பதாகவும் என் தந்தையார் நியமித்திருக்கிறார். அதை கூறவே இங்கு வந்தேன். மிகவும் சந்தோஷம். 100 இல்ல, 100,000 பாடல்கள் பாட சொன்னாலும் அந்த கலைவாணியின் அருளால் பாடி நான் உன்னை அறிவேன். கவலைப்படு. தாங்கள் நாளை பாடும் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு ரோஜா மலரால் அர்ச்சனை செய்து எழுதுவேன். 100 பாட்டு முடிந்ததும் ஆம், ஈசன் நமக்கு பரமானந்தத்தை அளிப்பான். கண்மணி, நீ வந்து வெகு நாளில் ஆகிவிட்டது. ஒரு கவலை வந்து நிம்மதியாய் நித்திரைச்சு போ. நாதா, இக்கண்களுக்கா தூக்கமா? அமராவதி, என்ன சொல்லியும் கேளாம நீ இப்படி இயங்குவது என் மனதை புண்படுத்துகிறது. கவலை விடு, எல்லாம் நன்மைக்கென்றே தெரிந்து கொள். என் சொல்லி நம்பு. நாதா, அப்படியே நம்புகிறேன். Thank you.
யாருயிர் காதலி என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாள். என் உயிர் போனால் நிச்சயம் தன் உயிர் மாய்ப்பாள். மட்டற்ற காதலால் எங்களை பிணைத்து மனந்தாளா துயிர் கொண்டு கலங்கச் செய்யும் எனதிரை அருள் செயல் அன்றிலை போன்றேன் அருகில் காதலி அன்றிலை போன்றேன் அருகில் காதலி இந்த நீட்டுயிர் வாழா இந்த நீட்டுயிர் வாழார் அதனாலே இந்த நீட்டுயிர் வாழார் அதனாலே இந்த நீட்டுயிர் வாழார் அதனாலே வென்றிடுவேன் மண்ணல் பந்தயத்தை இன்று வென்றிடுவேன் மண்ணல் பந்தயத்தை என்றல் இறை ஆரோ செயல் அபயமென்றோருக்கு ஆறுதல் அளிக்கும் வள்ளல்லவா நீ. உயிரற்ற உருவம் போல் இருக்கும் நீ உயிர் பெற்று என் கதிதான் என்னை என்று சொல்லலாகாதா? என் மனம் பிளவுறுகிறதே. இன்று எப்படியாவது கருணை கொண்டு அவர் உயிரை காத்தருள். அரசன் சபை கூடும் நேரம் ஆகிவிட்டது. தாயே தயாபுரி, நான் உன்னையே நம்பினேன். நீ என்னை கருதாவிடனும் என் பொருட்டு தன் உடல் பொருள் ஆவி யாவையும் தியாகம் செய்யும் அவளை அமராவதிக்காகவாவது எனக்கு அருள் புரிய வேண்டும். அவன் நூறு கவிதையை சரியாய் பாடினால் என் மகளை மணக்கட்டும், இல்லையே அவனை சிரச்சேதம் செய்வது நிச்சயம்.
என் மனம் நிம்மதியில்லை. சபைக்கு வர எனக்கு இஷ்டமில்லை. நான் இந்த அறையிலே இருக்கிறேன். நீங்கள் இருவரும் அங்கிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அரசனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் விளக்கி கூறுங்கள். அம்பிகாபதி வந்தது நிச்சயம். கவலை விடாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். கம்பரே, இது என்ன உன் கவலை? அம்பிகாபதி இந்த 100 பாடல்களையும் கண்டிப்பாக பாடி முடிப்பான். கவலை விடும், அப்படியாயின் இங்கிருந்து நாங்கள் சென்று கொள்கிறோம். சரி. சபைக்கு புறப்பட போகிறார். புறப்பட்டு போய்விட்டாரா? ஆம், இப்பொழுது போய் கொண்டிருப்பார். நீ எல்லாம் சரியாக எண்ணினையோ? 100 புஷ்பங்கள் சரியா இருக்கிறதா? ஆ, 3 தடவை எண்ணினேன், சரியாகவே இருந்தது. சீக்கிரம் வா, போகலாம். ஜெகதீஸ்வரி, சந்தடி செய்யாமல் இங்கேயே கவனித்துக் கொண்டது. சரி, வரும்போது புஷ்பங்கள் ஏதும் கீழே தவறி விழுந்திருக்காத? இல்லையம்மா, வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு முறை எண்ணி விடுங்கள். சரி. பாட்டுகளை ஜாக்கிரதையா எண்ணுங்கள். சுந்தரி, 100 புஷ்பங்கள் சரியா இருக்கிறது, எனக்கு என்னமோ திகிலாகவே இருக்கிறது. கவலைப்படாதம்மா, அவர் 100 பாட்டுகளையும் சரியாய் பாடி விடுவார். அம்பிகாபதி, புலோத்துங்கள் 100 பாடல்களை நீ பேரின்பமாக பாட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றான். தவறிவிட்டால் உன்னை சிதைச்சேதம் செய்துவிடுவான் போலிருக்கிறது. கவனமாக பார்த்து பாடப்பா. அப்படியே கலைவாணி உனக்கு அருள் புரியும். அம்பிகாபதி, உன் கவிகளை பாட ஆரம்பிக்கலாம். கலைகள் 64 ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வராதிடர்வாரா கருணாகரி, என்றும் குறைவுபடாத உனது கிருபை இன்றும் எனக்கு பூரண அருள் புரியட்டும்.
மரண தேவதையின் கோர பற்களிடையே தவிக்கும் எனது மைந்தனை மீட்டு மீண்டும் எனக்கு ஈந்தருள். பண்டார் குழலாள் உமையாள் பூங்கரத்தால் வருடும் பாடும் பண்டார் குழலாள் உமையாள் பூங்கரத்தால் வருடும் பாதம் 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 பாரும் பாதம் தொண்டர் பணிக்கு பறவை மனை நடந்த திருப்பாதம் தொண்டர் பணிக்கு பறவை மனை தூது நடந்த திருப்பாதம் பாதம் பாதம் பிண்ட அடியாக்கு உளம் கனில் பறிந்து வீடு தரும் பாதம் பிண்ட அடியாக்கு உள்ளம் கணிந்து பறிந்து வீடு தரும் பாதம் 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 இருப்பாதம் பாக கொண்ட நடன திருப்பாதம் கொண்ட உள்ளத்தில் பாஜு பாஜு
மனமே தினமே பஜனை செய்வாய் மனமே சிவனே பஜனை செய்வாய் மனமே நிஜ அன்புடனே நமையாண்டவனே நிஜ அன்புடனே நமையாண்டவனே பஜனை செய்வாய் மனமே நல்லீர் அருந்த பஜனை செய்வாய் மனமே முடிவில் இன்பந்தரோ கடவுளை நம்போ முடிவில் இன்பந்தரோ கடவுளை நம்போ அடியறையாளும் மால் விடையூர் அரணை அடியறையாளும் மால் விடையோர் அரணை அடியறை பஜனை செய்வாய் மனமே சிவனே பஜனை செய்வாய் மனமே சத்தேஜரிந்த குழலே துவள பொருள் செவ்வாய் நற்றே நொழுக நடல சிங்கார நடையுடையாய் சுவர்கள் செவ்வாய் நொழுக நடன சிங்கார நடையுடையாய் சுவர்கள் செவ்வாய் நொழுக நடன சிங்கார நடையுடையாய் பொற்றேறி இருக்க தலையலங்காரம் புறப்பட்ட கவியின் பொருள் என்ன ஊத்தரே இக்கவியின் பொருளை கவனித்தீரா ஏ அம்பிகாபதி நீ கடைசியில் அடைய வேண்டிய தண்டனையை அடைய நேர்ந்தது உன்னை இன்னால் பரியந்தும் பரிந்து காத்த உங்கள் கலைவாணியும் உன்னை கைவிட்டார் ஏன் தெரியுமா இந்த வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தாய் அல்லவா உன்னை பெருமையுடன் பாராட்டிய மன்னன் மனம் நோகச் செய்தாய் கள்ளம் கபடமற்ற என் மகளை வஞ்சித்தாய் இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது உன்னை இரு துண்டாக வெட்டுவதே என் முடிவான ஆக்கி குலோத்துங்கா இனி இதை பத்தி யாரும் இதனும் பேச வேண்டாம் கூத்தரே இங்கு என்ன நடந்தது அவன் நூறாவது கவியில் தவறிவிட்டான் ஏய் குலோத்துங்கா இதுவோ உனது நீதி குலோத்துங்கா நீயோ சக்கரவர்த்தி நானோ ஒரு கேடை கவி என் மகன் செய்து தவறென்றே வைத்துக்கொள் உன் கருணையால் அவனை மன்னிக்கலாகாதா குலோத்துங்கா கம்பர்பெருமான் கண்ணீர் விடுது அதை நீ பார்த்துக் கொண்டிருப்பதா நியாயமல்ல ஊத்தரே இனி இதை பத்தி என்னிடம் பேசாதீர் அம்பிகாபதி மறிய வண்டியே நீ எப்படியும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த திருவன் எனக்கோ வயதாகிவிட்டது இக்கிழ வயதில் என் ஒரே மகனை இழப்பதென்றா என் மகன் என்ன பாடுபடும் குலத்துங்கா குலத்துங்கா கொஞ்சம் இறக்கை காட்டு ரே இவனை இரு துண்டாக வெட்டி எறியுங்கள் கண்மணி தலையில் பிரமன் இப்படியாக எழுதினார் கவிஞர் திலகமாய் விளங்க வேண்டிய உனக்காய் கட்டி மண்ணுலகில் என் மகிழ்ச்சி மாண்டு என் குலஜோதியா விளங்கிய நீ போன பின் இவ்வுலகமே இருக்கின்றுள்மயம் என்றோ அப்பா கவலைப்பட வேண்டாம் பிறப்பும் இறப்பும் உலகத்தில் சகஜம்
நான் இறப்பதற்காக கவலைப்படவில்லை. ஆனால் தங்களுக்கு வருந்துவதற்கு நான் காரணமாயிருந்ததுதான் என் மனதை வாட்டுகிறது. விதியவில்லை யாரால் முடியும்? மனதை தேர்ச்சிக் கொள்ளுங்கள். எல்லாம் அவன் செய்த. அம்பிகாபதி! அப்பா! அம்பிகாபதி! அம்பிகை! அடே குலோத்துங்கா, ஈரமில்லா நெஞ்சனே, உன் அரசியத்துடன் துளைந்து உன் புலம் பூண்டற்று போகட்டு. எனக்கு ஏற்பட்ட அவமானம் இன்றோடு ஒழியட்டும். அகில உயிர்களும்
உயர்வே கள்ளமில்லா காதல் உயர்வே.